தமிழ்ச நேயர்களுக்கு வணக்கம். நாம வந்து இப்ப கிருஷ்ணாபுரத்துல இருந்து ஆதிச்சநல்லூருக்கு வந்திருக்கோம். சோ ஆதிச்சநல்லூர் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் அந்த வழியா போயிருப்போம். ஆனா உள்ள வந்து சில பேர் தான் பாத்திருப்பீங்க. இப்போ இங்க வந்து ஆய்வுகள் முடிஞ்சு அதை டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய பணி நடந்துட்டு இருக்கு. சோ அந்த இடத்த நமக்கு வந்து அரசு அருங்காட்சியகம் மூலமா சிறப்பு அனுமதி பெற்று பார்க்கறதுக்காக வருகிருந்திருக்கோம். நம்ம கூட அரசு அருங்காட்சியகத்துறை காப்பாற்றிய சிவசக்தி வந்திருக்காங்க. வணக்கம். எனக்கு வரும்போது குட்டி பாப்பா கேட்டா ஆதிச்சநல்லூர்னு போட்டிருக்கேன், எனக்கு ஊர் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் இந்த பேர்லயே வந்து நம்ம வரலாறு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளை கேட்ட மாதிரி இந்த இடம் பார்த்தா இன்னைக்கு ஒரு பெட்டல் காடாக இருந்துட்டுருக்கு. பட் நம்ம உள்ளே போய் பார்த்து அந்த வரலாறுலாம் தெரிஞ்சப்பறம் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இது ஒரு பெரிய மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதை நம்மளால் பார்க்கலாம். அதை தான் இந்த ஏஎஸ்ஐயாக இருக்கட்டும், தமிழக ஆர்கியாலஜி துறையும் இதை தான் வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. தென் தமிழகத்தோட நாகரிகத்தோட தொட்டில் என அழைக்கப்படும் இந்த பொருணை நதிக்கு கரையோரம் இருக்கிற இந்த நாகரிகம் வந்து உண்மையிலே தமிழர்களோட பெருமையை வந்து இன்னைக்கு உலகுக்கு பறைசாற்றி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு தருணம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இடத்த போய் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இன்றையிலிருந்து நீங்க 3000 வருஷத்துக்கு பேக் போறோம். ஸோ அந்த ஒரு உணர்வோட அந்த ஒரு பிரமிப்போட அப்படியே உள்ள போவோம். உள்ள போய் என்னெல்லாம் இங்க சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத உள்ள நம்ம பார்க்கலாம். நம்ம கூட வந்து முத்தாலங்குறிச்சி காமராசர் தமிழ் சமூக விருது பெற்ற எழுத்தாளரும் இணையறாங்க கொஞ்ச நேரத்துல, அவங்கள போய் சந்திக்கலாம். வெகு விரைவில் மிகப்பெரிய சர்வதேச அளவுல வந்து ஒரு அருங்காட்சியகம் வரப்போகுது. பேட்டரி கார் எல்லாம் வந்து பாக்குற மாதிரி செய்ய போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழியர் இங்க இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் பர்சன் மிஸ்டர் அருண் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ 1876 வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார்ங்கிறவர் வந்து ஒரு நேம் சொன்னீங்க, அவர் வந்து ஆய்வு பண்ணி முதல்ல எடுத்துகிட்டு போய் 1920s வந்து அலெக்சாண்டர் வந்து 1901 வந்து அவர் ஆய்வு பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா திருப்பி வந்து இப்போ நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 4வது முறையாக நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பொருட்கள் கிடைக்குது. ஸோ உலக அளவில் இதுக்கான வரவேற்பு, நம்ம பேசுகிறோம் நம்ம ஊரில் ஆதிச்சநல்லூர், நம்ம ஊர் தமிழர் பெருமை, நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் உலக அளவில் இதோட ரீச் எப்படி இருக்கு, அங்கெல்லாம் இதை பற்றி என்ன பேசுகிறாங்க, வெளிநாடுகள் இதே மாதிரி ரொம்ப ஒரு ரிச்சான கல்ச்சர் உள்ள மற்ற நாடுகளில் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? தொடங்கி போயிட்டு இருக்கு. ஆனால் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் அப்பீச்சு இருக்கும், பல வருஷங்கள் ஆகுமா இல்ல சில வருஷங்கள் முடிய வாய்ப்பு இல்ல, அது சொல்ல முடியாது சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு அருங்காட்சியகம் வரப்போகுது. அது மட்டும் என்ன கிடைச்சது, அது மாதிரி ஏதாவது ரேரான பொருள் பத்தி சொல்லாம நீங்க பார்த்ததுல எக்ஸ்பெக்ட் பண்ணாம கிடைச்ச விஷயங்கள் ஏதாவது இங்க பொருட்களை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பக்கத்துலயும் ஆய்வுகள் தொடரும். ஸோ ஆதிச்சநல்லூருக்கு வர்றவங்க இதை வந்து மற்ற பக்கம் பொதுமக்கள் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை இல்லையா? அனுமதி இருக்கு, ஆனால் லீவு நாளில் இருக்கும். லீவு நாளில் நீங்கள் அப்படி வரதா இருந்தா இங்கே வந்து இந்த மாதிரியான பொருட்கள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க பற்றி அவங்க எப்பவுமே விளக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கடும் பணியில் இருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூரை எல்லாம் போட்டு வெயில் அடித்தாலும் அதையும் தாண்டி அவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய பணி தாண்டி நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க.
இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு, இந்த மாதிரியான ரிசர்ச் அவங்க பண்ணிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. நம்மளுடைய கல்ச்சர்ங்கிறது எவ்வளோ வந்து ஒரு ரிச்சானது, எவ்வளோ பாரம்பரியமானது இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ நாம இந்த கல்ச்சருக்கு என்ன செய்ய முடியும், 1000 வருஷமா பெருமையாக அந்த தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கல்ச்சரை இன்னும் கெட்டு போகாம இது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. அதுதான் ஆழ்ச்சியோர் வந்துட்டு போற நம்ம எல்லாருமே உணர வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்னதான் இன்னைக்கு வந்து உடைகளில் வந்து மேற்கத்திய உடைக்கு மாறிட்டோம், உணவுல பீட்சா பர்க்கர் மேற்கத்தியத்துக்கு மாறிட்டோம், சிந்தனையிலையும் மாறிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நம்ம சிந்தனை அளவிலையாவது நம்முடைய தமிழ் பாரம்பரிய கலாச்சாரங்களை உணர்ந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டுட்டு போக ஒரு பணியை செய்யணுங்கிறத இந்த இடத்துல நான் உணர்றேன். மற்ற எல்லாரும் அப்படி உணர்ந்துருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாரும் என்ன ஃபீல் பண்றீங்க இங்க பார்த்தத? அமைஞ்ச ஒரு நபர் ஆய்வு முடிவுகளை வெளியிடணும்னு ஒரு கேஸ் போட்டு, அதுவும் அவங்க சொந்த செலவுல அந்த கேஸ் நடத்தி போராடி அது வந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் இந்த முடிவுகள் வெளியில வந்து இப்ப நிறைய தொடர்ச்சியான ஆய்வுகள் வந்து வந்துட்டு இருக்கு. அது முக்கிய காரணம் சார். சார், நீங்க இந்த ஊர்லயே இப்ப பக்கத்தை சுத்தி தான் நீங்க பிறந்து வந்த ஊர்லாம், இப்போ நீங்க எங்களை மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க இந்த இடத்த பார்த்ததுக்கும் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த இடத்துல பெருமை இன்னைக்கு உலகறிய வந்திருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2004 அகழ்வாய் நடக்கும் போது நாங்க இருந்திருக்கேன். அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா உள்ளே போக முடியாது, உள்ள போய் நம்ம பார்க்க முடியாத ஒரு கட்டமெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மாறி வந்து நம்ம ஆய்வாளர்கள் வந்து நல்லா சப்போர்ட்டாக பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அப்போ உலகத்தர வாய்ந்த அருங்காட்சியம் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதை பற்றி ஆய்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் கடந்த வாரம் வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு பணம்லாம் ஒதுக்கீடு பண்ணிட்டோம், அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் விரைவில் வந்து ஒப்பந்த அப்படியே அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு 4-5 வருஷத்தில் வந்து எனக்கு இவங்க செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 4-5 வருஷத்தில் வந்து இவங்க பிரம்மாண்டமான ஒரு அருங்காட்சியத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது அதேமாதிரி வாழ்விட பணிகளை தேடுறாங்க. இப்போ நம்ம தொழில் ஆய்வாளர்கள் வந்து பக்கத்தில் திருக்குள்ளூர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வாழ்விட பணிகளும் ஆரம்பித்து நம்ம வாழ்ந்த இடங்களும் தெரியும் போது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நம்ம மறந்த விஷயம், ஒரே ஒரு விஷயம், நீங்கள் திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் வந்து காப்பாற்றி நம்ம சரஸ்வதி வழியாக வந்திருக்காங்க. அங்கே ஒரு வந்து ஒரு இடுக்கி மாதிரி ஒரு அது வந்து நம்ம ஆதிச்செல்லூரில் கிடைச்ச ஒரு பொருள். அது என்னன்னா புனித நீரை வந்து சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னால அதை தான் பயன்படுத்தி ஒரு கிடத்துக்குள்ளேயோ எதிரே கிடக்க பொருள் எடுத்திருக்காங்க. அது வந்து இப்போ நமக்கு நினைவுற்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு கிடையாது, எல்லாருக்குமே நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது. அந்த ஒரு இதை பார்க்கும்போது அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும், அதை சுத்தமாக வச்சிருக்கணும். ஏன்னா ஊர் கிணறுனு ஒன்று இருந்து அதை முதல்ல சுத்தமாக வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. தாமரவரில் டை வடிக்கிறோம், குவிக்கிறோம், சாக்கடை கலக்கிறோம், அதுவே தாமரவரில் ஓடுது. அதை மாற்றணும், இளைய தலைமுறைகள் அதை மாற்றணும். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, நாகரிகமாக நாகரிகத்தை திரும்பவும் நம்ம கொண்டு வரணும். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் நம்ம பேசப்பட்டாலும், உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தெரிஞ்சுக்கிட்டாலும், எல்லா உடைகளுக்கு போனாலும் சரி, நம்ம கலாச்சாரம் தான் உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து ஆதிச்சலர் உணர்த்திருக்கு. அதையும் நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். நீங்கள் சொல்றது பார்க்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இயற்கை நல்லா இருந்திருக்கும், தண்ணியெலாம் செழிப்பாக தான் இருந்திருக்கும். அப்போவே அவங்க அவ்வளோ வந்து ஒரு கேராக இருந்திருக்காங்க. இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த மாதிரி இப்போ நாங்களாம் வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறோம், இங்கே இருக்கிறவங்களுக்கு இதோட வேல்யூ தான் தெரியுதா, இல்லை சும்மா கடந்து போயிட்டு இருக்காங்களா? இல்லை இவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் சரியாக தெரியல. ஏன்னா ஆதிச்சந்தூர் அப்படிங்கும்போது இப்போ முதல் மாதிரி கிடையாது, தொலைக்காட்சியெல்லாம் நிறைய வருது. யூடியூப்ல எங்கே திறந்தாலுமே இப்போ வந்து ஆதிச்சந்தூர் பற்றி வருது, நிறைய விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் மக்கள் தெரியணும் அப்படின்னா பக்கத்து ஊரில் உள்ளவங்க வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் மதரத்தோட நிறைய பேர் வராங்க, அவேர்னஸ் வந்துருக்கு, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்களா? சப்போர்ட் ஆமாம், நிறைய சப்போர்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆய்வுக்கு வந்து பக்கத்து ஊரில் உள்ள வராங்க, அவங்க தொழில்துறைக்கு கூட ஒரு நல்ல ஒத்துழைப்பு. உங்களுக்கு நீங்கள் 3 வருஷம் இப்போ இவங்களுமே நிறைய அதிகாரிகள் நிறைய பேர் வந்து ரிசர்ச் பர்சன்ஸ் அவங்களாம் நீங்கள் பழகிருப்பீங்க. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் வந்து வியந்து பார்த்த இந்த ரிசர்ச்சில் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ தான், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னால் தங்கம் கிடைச்சது, வெங்கலம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே எங்கே தோன்றினாலும் ஏ சைடு பி சைடுன்னு சொல்லி எல்லா பக்கம் தோன்றாங்க. முதுமக்கள் தாலியாக மட்டும் கிடைச்சி அப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் இவங்க ரொம்ப டென்ஷன்லேயே இருப்பாங்க. அப்போ தான் எதிர்ப்பு மாத்தார், அதாவது அருண்ராஜின்னு சொல்லக்கூடிய அவருடைய தலைவர், அவருடைய இயக்குனர், அவங்க டீம் வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது படம் அலெக்சாந்திரியாவோட புத்தகம், அப்புறம் ஜாதிமனுடைய புத்தகம், எல்லாம் புத்தகத்தெல்லாம் ஒன்றா தேடி தேடி பார்த்து இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்த கண்டுபிடிச்ச பிறகு தான் இப்போ ஒரே குழிப்பில் வந்து நிறைய வெங்கலம், தங்கம், அப்புறம் எல்லா பொருளும், அதாவது அலெக்சாந்திரியா குறிப்பிட்ட பொருள்கள் எல்லாமே இப்போ கிடைச்சிது. இப்போ தான் அவங்க வந்து சொல்லப்போனால் 100-125 வருஷத்துக்கு பிறகு தங்கத்தை கண்டுபிடிச்சது. இந்த 125 வருஷத்துலேயும் ஆதிச்சநல்லூரில் எப்போ தோண்டலும் முதுமக்கள் தாலியாக இருந்தால் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஆதிச்சநல்லூரில் போய் தோண்டிங்கன்னா எலும்பு கிடைக்கும், அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த தடவை தான் நமக்கு வந்து தங்கம் கிடைச்சிருக்கு, வெங்கலம் கிடைச்சிருக்கு. அதுபோக நிறைய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் அந்த மாதிரி திட்டு வண்ணங்கள், அதாவது தீட்டப்பட்ட
படங்கள் வரையப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய எலும்பு கொடுக்கெல்லாம் நிறைய இப்போ கிடைச்சிருக்கு. அது மாதிரி மண்டையோடலாம் கிடைச்சிருக்கு. நாம சொல்லிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஆய்வில் ஆர்வலராக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அது எல்லாத்தையுமே முன்னாடி வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, பீட்டாக்கு போகும். இல்லாட்டி நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி நாலு பொருளில் வந்து 2900 நிரூபிக்கிறதுக்கு வந்து அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா நிறுவனத்துக்கு. ஆனால் இப்போ எல்லாமே நமக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்குது. நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. லக்னோ ஆய்வகத்தெல்லாம் பீர்வால் ஆய்வகத்தில் வந்து தான் வந்து பார்க்குறாங்க. டெல்லியில் இருக்குது. எல்லாமே இப்போ உள்ளூரில் கிடைச்சதுனால இந்த ஆய்வு அறிக்கை போகிறா சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம். சார், இந்த அலெக்சாண்டர் ரே மாதிரி அது மாதிரி அந்த ஜாகுவார் மாதிரி இங்கே இருந்தவங்க யாருமே இதை பற்றி எதுவும் கண்டுபிடிக்காமல் பேசியிருக்காங்க. சாத்தாங்குளம் ராகம் இதை பற்றி சாத்தாங்குளம் ராகம் புத்தகம் இருக்காங்க. சாத்தாங்குளம் ராகம் என்ன பண்ணியிருக்காருன்னா 1920 வந்து சிந்து சோமொழி நாகரிகத்தை வந்து ஆய்வு பண்ணும்போது அங்கே வங்கதேசத்தை அறிஞர் ஒருத்தர் பாலாரியன் ஒருத்தர் சொல்கிறார், இங்கேருந்து வந்த ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் உடனே உலகமே ஆதிச்சந்திரரை தெரிஞ்சு பார்த்து அப்போ ஆதிச்சந்திரர் அதுக்கண்டு அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. முதல் முதல் தமிழ் எழுதின புத்தகம் சாத்தாங்குளம் ராகம் எழுதுறது. அவர் புத்தகம் எழுதலை தமிழ் எழுதலை அப்படின்னு சொன்னால் அது கூட இல்லை ஆங்கிலத்தில் தான் புத்தகம் எழுதுனா அவர் தான் முதல்ல தமிழில் புத்தகம் எழுதுறாரு. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஆதிச்சந்திரன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் தெரிஞ்சவங்க வந்து முதல்ல ஒரு புத்தகத்தை தொடணும் அப்படின்னு சொன்னால் சாத்தாங்குளம் ராகம் புத்தகம் கிடையாது. எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இதை மட்டும் இல்லை, கோடகர் கொர்க்கைன்னு சொல்லி கொர்க்கை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கட்டிடக்கலைகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. கப்பல் கட்டு வந்து அந்த பற்றியிருக்காரு. அதாவது திருநெல்வேலி நாணயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி அவர் தான் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ரொம்ப நன்றி சார். நிறைவாக மேம் கிட்ட ஒரு சில வார்த்தை நீங்கள் ஓப்பனிங்கே சொன்னீங்க, எங்கள் மேலே கூட்டு வந்து இதை காட்டினதுக்கு மேலே நன்றி மேம். நீங்கள் நிறைய பேரோட பயணம் செய்கிறீங்க வரீங்க. ஸோ ஒவ்வொரு முறை வரும்போதும் நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் வரோம், நீங்கள் ஒரு முறை வரும்போது திருப்பி திருப்பி வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்குது? இது மூலமாக இந்த ஒரு வரலாற்று சார்ந்து ஆர்வமாக பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருது? மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும். ஒவ்வொரு ட்ரிப்புமே முடிகிறப்போ எண்ட் ஆஃப் த டே என்ன வரும்னா, இன்னைக்கு நல்ல விஷயம் மக்கள் இதுக்கு நம்மளால் கொண்டு போக முடியுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. ஸோ எல்லாரும் வாங்க, இந்த பக்கமாக வந்து கோயிலுக்கு திருச்செந்தூர் போகிறவங்க, கருங்கோலம் போகிறவங்க, ஸ்ரீவிகந்தம் போகிறவங்க இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ இப்படி ஒரு இன்னும் கொஞ்ச நாள் அருங்காட்சியமாக ஒரு பெரிய கட்டிடங்களாக அது மாறிடும். அப்போ உங்களுக்கு பார்க்குற உணர்வுக்கும் இப்போ பார்க்குற உணர்வுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு இடங்கிற அந்த ஒரு ஃபீல் இந்த இடத்துல நடக்கிறப்போ அந்த கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அடுத்ததான் சிவகலைக்கு போக போகிறோம் இங்கேருந்து.